நேற்று நைட்டு தான் நம்ம 5G கிளம்பணும். சரியான மழைங்க இந்த சவுதி அரேபியாவில், சரியான மழை. நைட்டு தூங்கினா நான் போகும்போது கரெக்டாக 1 மணி இருக்கும், ஓகேவா? 1 மணி இருக்கும்போது நார்மலாக தூரிட்டு தான் இருந்துச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் தண்ணியாக நிற்கிது. சரி ஓகே, நம்மளுக்கு கார் கழுவுன மாதிரி ஓயிடுச்சு. இருந்தாலும் இப்போ வந்து ஓவர் மழையாக இருந்து அதிக மழையாக இருக்கும்ல, கனமழையாக இருந்துச்சுன்னா சவுதி அரேபியாவில் நம்ம வந்து ரோட்டில் வண்டியே ஓட்ட முடியாது, ஓகேவா? அப்படியே தண்ணி வந்து ரோட்லேயே நிற்கும். இந்த ஏரியா எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் 5G தான், என்னென்ன ரூமு அங்கே இருக்குது. நான் நேற்று நைட்டு உங்களுக்கு அன்றைக்கி நைட்டு உங்களுக்கு போன வீட்டில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னென்ன ரூமு அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ரயானுக்கு போயிட்டுருக்கோம். எவனோ ஃபோன் அடிக்கிறான், எவன் தெரியல. இந்த பாருங்கள் எப்படி தண்ணியே மாடி, எவ்வளோ தண்ணியை பாருங்கள். செல்ல பார்த்தா தெரியலையோ தண்ணி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்புறமா அந்த துணி காய போடுவோம்ல, அந்த துணி துவைக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுப்போம்ல, சலுவைன்னு சொல்லுவோம்ல, அந்த இடம் தான் இங்கே இருக்குது. அப்புறமா இங்கே இங்கே உள்ள எல்லா கடையிலும் இருக்குது அந்த துணியை வந்து இது பண்ணுறது. அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா வீடுங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். எப்படின்னா ஒரே டிசைனில் தான் இருக்கும், மாற்றம் எதுவுமே கிடையாது. எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம ஊரில் போட்டி போடுவோம், ஓ இது எப்படி வீடு எப்படி இருக்குது, என் வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுவோம். ஆனால் அந்த சவுதி அரேபியாவில் ஒரே கடலில் ஒரே அந்த வெள்ளை அந்த இது அப்படி ஆரஞ்சு அந்தமாரி கடங்கள் தான் அதிகமாகவே இருக்கும். ஒரு இடத்துல அப்படி ஒரு வீட்டில் அப்படி போட்டாங்கன்னா அப்படி அந்த தெருவே அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து வீடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சவுதி அரேபியா வந்தால் நான் வந்து மார்னிங் டைம், இப்போ தான் ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நான் இப்போ இந்த 8 மணிக்கெலாம் கிளம்பி போகிறேன். சரி இன்றைக்கி போயிட்டு ஒரு 20 ஆர்டர் ஓட்டிட்டோம்னா ஒரு 200 ரூபா சம்பாதிச்சிருந்தேன் அப்படின்னு. இதுதான் முடிவெட்டுற கடை சலூன். நான் வந்து நான் ஒரு மங்காளிகிட்ட தான் விட்டுவேன், அவன் தான் சூப்பராக விட்டு விடுவான். நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த ஒரு பக்காலா கிக்காலா எல்லா கடையும் இருக்கும். இப்போ மழை பெய்யுது, அந்த ரூல்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வைப்போம், அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு ரூல்ஸு தான், நம்மளுக்கு ஆப்பு ஆப்பு தான். இதுதான் பள்ளிவாசல், எனி டைமும் திறந்துருக்கும். ஆனால் வந்து 8 மணிக்கு இசா தொழுவையில் முடிஞ்சிடும். போலீஸ் போவோம், யாராலும் தான் நம்மளாம் பார்க்கறது கிடையாது, எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறது வீடியோ. லைட்டாக அந்த வைப்பர் போட்டு போமா. இது வந்து கேமரா இசாரா, இந்த இசாராவில் போனோம்னா நம்மளுக்கு எவ்வளோ ஃபைனு, 3000 ரியால் ஃபைன். எங்கெங்கே உடஞ்சிருக்குன்னு தெரியல. இப்போ இங்கே வந்து நின்றுக்கிட்டு இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் டூ ரன்னிங் ரைட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கல. இப்போ தான் நம்ம ரன்னிங் பண்ணணும், இல்லைன்னா நம்மளுக்கு கேமரா அடிச்சிடும். இப்படின்னா ஃப்ரீ ரைட்டு வளையணும்னா அதுக்கு எவ்வளோ கேமரா அடிக்கணும்னா 300 ரியாலுக்கு அடிக்கும். 300 ரியால் நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ ஆச்சு, அது வரும் ஒரு 9000 10000 ரூபாய்க்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். சவுதிக்காரங்கலாம் எப்படி இப்போ மாறுறாங்க பாருங்கள். இப்போ நான் வேகமாக போய் அவன் நான் அடித்தனா என்னையும் வந்து அடிப்பான். நான்லாம் இப்போ ஏன் இந்த இதில் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன்னா, இங்கெல்லாம் கேமரா இருக்காது அந்த ஊர், ஏன்னா பழகின ஏரியாவில் அதனால கேமரா இருக்காது. நம்ம ஊரில் அந்தந்த இப்போ நான் கரண்ட் பாசிங்கு அப்புறமா அந்த இடங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் சவுதி வீடுகள். இது வந்து 5G ஊர், சரியா? 5G அதிக பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்த்துங்க, இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து நான் ஏன் எல்லா ஊரையும் சொல்கிறேன், இது ரயானு, இது வந்து சிக்கா, இது வந்து எல்லாமே எல்லா ஊரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இது இப்போ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியும். எப்படி சொல்கிறதுனா, எல்லா ஊரும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்தோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் சரி எல்லா ஊரையும் காட்டுவோம். சரி ஐயோ அந்த பையன் வந்து போட்டிருந்தாம்பா யூடியூப்பில் இதுமாரி சிக்கா 5G அந்தமாரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அதனால எல்லா ஊரையும் காட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் நம்ம போட்டிகிட்ருக்கிறது. இப்போ வந்து நான் இங்கேருந்து லெஃப்ட்டு வளைஞ்சி அங்கே ஒரு இசாரா இது சிக்னல் இருக்கும், அந்த சிக்னல் கிட்ட பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கேமரா எடுக்க முடியாது. ஏன்னா அந்த கேமரா ஃபோன் கேமரா வச்சுருப்பாங்க, அதனால் நம்மளுக்கு ஒரு 500 ரியாலுக்கு. இந்த மலையிலேயே வந்து கார் எடுத்துகிட்டு வந்து நனைஞ்சிட்டு இருக்கு பாருங்க பிள்ளைங்க. நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலலாம் வந்து பிள்ளைங்களை மலையை நினைவு விடுவோமா, ஓட உள்ள அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து விடுவோம். இங்கெல்லாம் வந்து கூட்டு வந்து வச்சுக்கிறாங்க. நான் இது முத முறையாக பார்க்குறேன், நானும் புதுசு தான், நீங்களும் புதுசு தான், என்ன பண்ணுறது. யாரும் ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க, யாருந்தாங்கன்னு தெரியல எனக்கு.
இதில் வந்து 90 ஃபாஸ்ட்டில் இதில் வேகமாக போகணும். இங்கே வந்து கேமராவே கிடையாது, ஃபாஸ்ட் கேமரா எதுவுமே எதுலேயுமே கிடையாது. சிக்னல் இருக்குது பார்த்தீங்கன்னா, சிக்னலில் மட்டும் கேமரா இருக்குது. என்ன கேமரான்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் கேமராவும் அப்புறமா லைன் கேமராவும் இருக்குது. இதில் வந்து பாலைவனம், இதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா அது ஃபுல்லாக போயிட்டு இருந்தீங்கன்னா பாலைவனம் வந்துடும். இப்போ வந்து இது வந்து ஒரு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு கிராம மாரி தான். அந்த கிராமமே இப்படி இருக்குன்னா, நான் நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன், அது சொல்லி சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல நானே. ஓகேவா, மழை வேறு அதிகமாக வருது, ஓரளவுக்கு போயிட்டுருக்கோம், என்னென்னு பார்ப்போம். சப்போஸ் மழை அதிகமாக இருந்து இந்த இது சுல்தானான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, அந்த சுல்தானான ஊரில் வந்து நம்ம வந்து வண்டியே ஓட்ட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சரியான தண்ணி அந்த மாரி தான் இருக்கும். அது நம்ம போயிட்டு கிட்டக்க போயிட்டு போகிறோம், ரோட்டில் போகிறோம், இதுக்கு மேலே போனோம்னா நம்மளுக்கு கேமரா அடிச்சிடும். நான் இங்கே தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரயானுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு, சிக்னலும் போட்டாங்க, நம்ம கிளம்புவோம் சரியா. ஏன்னா அங்கே கேமரா இருக்கும், அதனால தான் நான் ஆஃப் பண்ணேன். இப்போ தொடர்ந்து இந்த ரயானையும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதுதான். இதுதான் ரயானு, அந்த ஸ்கூல் பஸ்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுதான் நம்மளோட மதுசான ஸ்கூலு, இங்கே உள்ள ஸ்கூலோட பஸ்ஸு இதுதான் மதுசா. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் மதுசா. இது வந்து யாருக்குன்னா நம்ம பசங்களுக்கு உள்ள மதுசா. மூணு பஸ் நிற்கிது பார்த்தீங்கன்னா, இதுதான். இங்கெல்லாம் வந்து இந்த டாட் டாட்டா போட்டிருக்கலாம், இந்த ஒரு இது ப்ளஸ் மாரி. அங்கே வந்து நம்ம வந்து பார்க்கிங் போடக்கூடாது, வெயிட்டிங்கும் பண்ணக்கூடாது, பார்க்கிங்கும் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் அடிக்கப்படும். ஓகேவா, அப்புறம் வந்து இந்த காரங்கள்லாம் நிற்கிதுல, இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, இது லீஸுக்கு விடுறது. இப்போ வந்து காரை வந்து நம்மளுக்கு லீஸுக்கு வருது, ஒன் டே இவ்வளோது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீஸுக்கு விடுற மாரி அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க காரங்கள்லாம். ஓகேவா, இங்கே எங்கே பார்த்தாலும் காரங்கள் லீஸுக்கு எடுத்து நம்ம ஓட்டிக்க வேண்டியதான். சவுதி காரங்களும் வந்து வாங்குவாங்க, நம்ம ஆளுங்க நிறைய பேர் இந்த தொழில் பண்ணாங்கன்னா அவங்களும் வந்து கார் வாடகைக்கு வாங்குவாங்க. இந்த இருக்கு பாருங்க மதுசா. ரயானில் அவ்வளோக்கா தண்ணி இல்லை, லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. மரங்கள்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் வந்து மரம்லாம் வளர்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை வந்து வாங்கிட்டு வந்து அவங்கள தூக்கி வச்சு வளர்ப்பாங்க, ஏன்னா அது கீழே ஃபுல்லாகவே பெட்ரோல் தானே உங்களுக்கு, அதனால் வளர்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த புல்லு செடி அந்தமாரிலாம் வளரும், வெயிலில் வளர்கிற செடி எல்லாமே வளரும். இந்த குளிர் காலத்தில் என்ன வளரும் அதை நம்ம பார்க்கணுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் பார்க்கணும். ஏன் வந்து வண்டியை வச்சுட்டு இங்கே நிற்கிறேன் ஆள் பார்க்கிங்? அடப்பை பைத்தியக்காரன் நாய. ஒரு வண்டி வந்துகிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு ஒப்பம் விட்டு வண்டி மாரி ஏதோ டக்குனு லெஃப்டில் வளைஞ்சு போயிட்டு இருக்கா பார்த்து. நீங்களே இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கழிச்சுடா போயிடுவானே. இந்த பாருங்க எவ்வளோ தண்ணி அடிச்சுட்டு தனாவட்டாக போயிட்டு இருக்கேன். அவர் இது ஏதோ நாங்களாம் வந்து இது ஊராவட்ட புள்ள மாரி, அவர் தான் இந்த கவர்மெண்ட் புள்ள மாரி போயிட்டுருக்காரு. பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா, பள்ளிவாசல்லாம் வேற லெவலில் இருக்கு, வேற லெவலில் நல்லா இருக்கா. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம பேசக்கூடாது, பேசுனா டிஸ்டர்ப் ஆகிடும் உங்களுக்கு, அதனால தான் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு வழியாக நம்ம வந்து ரயானுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் திரும்பணுன்னே மேக் இருக்குது, நான் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஆர்டர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கன்ஃபார்ம் வரும், ஏன்னா இந்த டைமிங்கில் ஆர்டர் வருமா என்னன்னு தெரியல. நானே ஃபஸ்ட் டைம் மார்னிங் டைம் நான் கிளம்பி வந்திருக்கேன், ஏன்னா உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம போயிட்டு அல்பேக்கே ஓடிடுவோம் சரியா. நம்ம அல்பேக்கில் நிற்கிறது தான் நம்மளுக்கு சேஃப்டி, எல்லாருக்கும் சேஃப்டி. நம்ம பக்கலாவில் போயிட்டு அந்த ஒரு பிஸ்கெட் ஒன்று இருக்கும், அந்த போர் பண்ணு சாப்பிடுவீங்கன்னா சின்ன வயசில், காஃபி பிஸ்கெட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் நான் எப்போயுமே எனக்காக அந்த பக்காலெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, நம்ம போய் சாப்பிட்டுக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியது தான். நேற்று நான் உங்கள்கிட்ட 5G அந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன், சரி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த மேக் வந்து அமெரிக்கா கம்பெனி, ஓகேவா, சூப்பராக இருக்கும். அந்த மேக்கில் சாப்பிட்டா ஐஸ்கிரீமு பர்கரு. அப்புறம் வந்து நான் மேக்கு தான் நான் நேற்று தான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணது அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஐயோ, அது கூட நம்ம சொல்லியாச்சு. இப்போ வந்து இந்த எர்ஃபி இருக்குல்ல, எர்ஃபி நம்மளோட இது நம்ம சொல்லவே இல்லை. எர்ஃபி வந்து ஒரு மன்னரோட கம்பெனி, இந்த மன்னரோட கம்பெனின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு கரெக்டாக என்னன்னு தெரியல, ஆனால் மன்னரோட கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த எர்ஃபியை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த ரயானுக்குள்ளேயே எப்படி இருந்தாலும் ஒரு 10 எர்ஃபியில் வச்சுருப்பாங்கன்னா பார்த்துங்க. ஏன்னா நிறைய கடைகள் இருக்குது, ஆனால் ஓடுமான்னு கேட்டிங்கன்னா நார்மலாக தான் ஓடும். ஆனால் பர்கரு இதெல்லாம் சூப்பராக வேறு லெவலில் வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் இருக்கிற கேஎஃப்சி, கேஎஃப்சி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரயானில் வந்து எல்லா கடையும் இருக்குது. இது ஜெயின், இது வந்து கேஎஃப்சி.
கேஎஃப்சியில் வந்து சரியாக ஓட்டம் ஓடும், ஆனால் நான் கேஎஃப்சி பக்கமே வரமாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கவே ஒரு மணி நேரம் இது 40 நிமிஷம் ஆகிடும். அப்புறமா நம்ம எங்கே போய் கஷ்டப்பட்டு கொடுத்து என்றைக்கு சம்பாதிக்க முடியும்? அதனால தான் இது வந்து பீஸா இதேமாரி போர்டுங்கள்லாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்கும். அதெல்லாம் வந்து எல்லோரும் அனுமதி கேட்டு வச்சுப்பாங்க, அதெல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் வந்து எது எந்த விஷயம் ஒன்று பண்ணணும் இருந்தாலும் நம்ம வந்து பேங்கில் கேட்டுட்டு நம்ம கவர்மெண்ட் மூலிமா மட்டும்தான் போக முடியும். அப்புறமா அந்த ஃபார்மசி இருக்குது பாருங்கள், மெடிக்கலு எல்லா மாத்திரையும் இங்கே வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு வாட்டி கூட உள்ளார போயிட்டு நான் வாங்கினேன். ஏன்னா ஒன்று வாங்கியிருக்கேன், மச்சானுக்கு மாத்திரை வாங்கியிருக்கேன், மற்றபடி நான் உள்ளார போனதே கிடையாது. ஒரு வாட்டி டூ வீலர் அடித்தான், டூ வீலர் போயிட்டு நான் ஆர்டர் வாங்கினேன். பள்ளிவாசல் இருக்குது பாருங்கள், இதாங்க ரயான். ரயானில் தான் சூப்பராக இருக்கும், ஆர்டரும் நல்லா வரும். மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது ரயானில். நல்லா ஒரு நல்ல குவாலிட்டியான உள்ள ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயான் தான். நிறையா கடைகள், நிறையா ஒரு இது நம்ம பார்த்து கொஞ்சம் நல்லா இது பண்ணுறது. இந்த பக்கம்னா கேமரா கிடையாது, ஏன்னா இது என்னோட ஏரியா. என் ஊரில் நான் எப்படி இருப்போனோ அங்கே உள்ள அந்தமாரி நான் இது இந்த ஏரியாவை நான் பார்க்குறேன். பெட்ரோல் பங்கு இப்போ தான் புதுசாக திறந்துருக்காங்க, இதிரீஸ்னு சொல்லிட்டு, இதிரீஸ் பெட்ரோல் பங்கு. ஏன்னா இப்போது நம்ம வந்து என்னடா சவுதியில் தான் வந்து பெட்ரோல் அவ்வளோ விற்கிது, அவங்களே வச்சு நடத்தலாமே, ஏன் வந்து எல்லோரும் வந்து உள்ளார போடுறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு க்வெஸ்சன் இருக்கும். நானும் அதேமாதிரிலாம் யோசிச்சுருக்கேன். இவங்க ஏன் எல்லாத்தையும் நம்ம நாட்டு உள்ள விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க நாட்டு உள்ள இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் எல்லோரும் நம்ம திட்டுறோம் இதுமாரி எல்லா பெட்ரோல் பங்கும் இங்கே வந்து நம்ம வைக்கிறாங்க, எதனால் வைக்கிறாங்க, எதனால் இவங்க விடுறாங்க, நம்மளே வச்சு நடத்தலாமே, ஏன் ப்ரைவேட்டு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கலாம். அதில் ஒரு உள்குத்து இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஊர்லேயும் வணிகம் செய்கிறோம். இப்போ வந்து சவுதி அரேபியாவில் வந்து நம்மளுக்கு என்ன தேவை? பெட்ரோல் தேவை. பெட்ரோல் தேவைன்னா நான் வந்து இவர் சவுதி மன்னர்கிட்ட நம்ம என்ன சொல்லணும், இதுமாரி எனக்கு பெட்ரோல் தேவை, நீ வந்து என் ஊர்லேருந்து ஏதாச்சும் நான் உனக்கு தரேன், அப்படி தான் டீல் பேசிப்பாங்க. புரியுது அவங்களுக்கு. அதனால் அவங்கள உள்ளார நம்ம ஊரில் அனுமதி கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. எல்லா ஊர்லேயும் வணிகம் வச்சுருந்தோம்னா அவங்க ஏதாச்சும் ஒன்று நம்ம ஊரில் வச்சு தான் ஆவாங்க. அது தெரியாமல் சில பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நான் எப்போ கண்டுபிடிச்சேன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க என்னமாரி யோசிச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதில், ஓகேவா? ஏன்னா என்னமாரி கொஞ்சம் பேர் யோசிப்பீங்க, சில பேர் தெரியாமல் இருப்பீங்க, அவங்களுக்கு இந்த பதில் கிடையாது. அவங்க நல்லா யோசித்து சொல்லியிருந்துருப்பீங்க, எனக்கு தெரியும். அப்புறமா இந்த போட்டாச்சு, இங்கே உள்ள கேமராவை எடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த பக்கம் முட்டிகிட்டு நிற்கிறானோ இடிச்சிட்டு நிற்கிறானோ 3000 ரியால் வேஸ்ட்டாக போகுது அவனுங்களுக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. இதேமாரி தான் சவுதி அரேபியாவில் அடிக்கடி நடக்கும். இங்கெல்லாம் சரியான தண்ணியாக இருக்குது. இந்த இருக்குல்ல இந்த கடையை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் கேரளா கடை. நான் வந்து சாப்பிட்றது எப்போவுமே இந்த இருக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்காலில் தான் நான் போயிட்டு நம்மளோட அந்த போர் பண்ணை வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நிற்பேன். நான் போய் போர் பண்ண வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? போய்ட்டு பக்கலில் போய் வாங்கிட்டு வந்தேன். வந்தோடனே எனக்கு ஒரு ஆர்டர் அடிச்சிட்டானோ குடுவில், இந்த ஆர்டர் அடிக்கல டூ வீலர் அடிச்சிட்டான். டூ வீலர் போயிட்டு போய் இந்த குடு கடையை உங்கள்கிட்ட காட்டிட்டு அப்படியே வீடு ஆஃப் பண்ணிவிட்டு என் ஒர்க்கை ஆரம்பிக்க போகிறேன். இதெல்லாம் என்னன்னு தெரியல எனக்கு. இந்த இருக்கு பிறகு நம்மளோட எம்மா காஃபி, நேற்று ஒரு ஆர்டர் கேன்சல் ஆச்சு, அதனால் அல்பேக்கு உள்ளது இருக்குது. இப்போ பாருங்க எப்படி ஆர்டர் அடிக்கிறாங்க, 20 ரூபாய்க்கு அடிக்கிறான். எங்கே இது எங்கே அடிக்கிறான் பார்த்தீங்கன்னா இல்லையா, இங்கேருந்து 15 கிலோமீட்டர் போகணுமா 20 ரூபாய்க்கு. ஆனால் போடா அப்படின்ட்டு பழைய சொல்லு. இந்த போர் மெடு சாப்பிட்டா அந்த மாரி டேஸ்ட்டுங்க. காலையிலே வந்து வெறுமையத்தோட இந்த போர் பண்ண சாப்பிட்டோன்னு வச்சுக்கீங்களேன், 20 ரூபா தான் நீ தலைப்படிப்ப செருப்பால் அடிக்க போகிறவங்க. நம்ம ஊரில் சாப்பிட்ருப்போம், வேறு லெவலில் இருக்கும். இந்த போர் பண்ண நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த இது இது ரேட்டு எவ்வளோ சொல்ல மாட்டேன். 2.50 போட்டிருக்கா நம்ம ஊரில், 55 ரூபா மொத்தம், 55 ரூபா. இங்கே நம்ம ஊரில் எவ்வளோ விற்பாங்க இதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு விற்பாங்க. 10 ரூபாயா 20 ரூபா சம்திங் அதுமாதிரி தான் இருக்கும். இது வந்து அல்ராஜ் ஏடிஎம்மு. அப்புறம் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி. நம்ம திரும்பி ரிட்டர்ன் உள்ள இடத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இது கேஎஃப்சி அட்ரஸ்ஸு என்று இப்படி போயிட்டு இப்படி உள்ளார போயிட்டு இப்படி வர்றது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க நீங்கள் தலைப்பு வாங்கிட்டு கரெக்டாக வந்துடலாம். இது வந்து அல்ராஜ் பேங்கு, பேங்கே இதுதான் அல்ராஜ். அல்ராஜ் இங்கே உள்ள ஃபேமஸான ஒரு பிராண்டுனா அந்த அல்ராஜ் தான். எல்லோரும் அல்ராஜ் தான் முக்கால்வாசி பேர் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க, ஓகேவா? இந்த குடு இதுதான் ஜெயின் பர்கர், ஜெயின் பர்கரு. இது வந்து குடு. இதில் குடுவுலேயும் அதுமாரி நிறையா பிரான்ச் இருக்குது, ஜெயின்லேயும் நிறையா பிரான்ச் இருக்குது. 12 தலைப்பு வந்து போயிடுச்சுங்க, கிட்டக்க வந்து போயிடுச்சு. ஏன் இருக்கான்னு தெரியல.
உள்ளார ஒரு லேடிஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு சொல்லிட்டு வாங்கிட்டு, எனக்கு தெரிஞ்சவங்க தான், ஆனால் அடிக்கடி வந்து வாங்கணும்னால தெரிஞ்சவங்க. ஓகே, நானும் என்னோட வேலையை போய் பார்க்குறேன். ஓகேவா, உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த ரயானை காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். நானும் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா டுடே டுமாரோ புக்ரியா நான் வரேன். ஓகே, உங்களுக்காக நான் எப்போயுமே இருப்பேன். பாய்.